குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம தூக்கத்தினுடைய மூணாவது பாகம் பார்க்குறோம் போன ரெண்டு வீடியோஸில் அந்த பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ பார்த்தோம் இதுதான் கடைசி வீடியோ தூக்கத்தை பற்றி இதில் மூணாக பிரித்து இருக்கிறேன் ஸ்டெஸ் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன நடக்குது அப்படின்னு அதனால என்னென்ன பாதிப்பு வருது உடம்புலன்றத பற்றி முதல் ஃபேஸ் பண்ணுறோம் ரெண்டாவது தூக்கம் வராமல் இன் இன்சோமியா தூக்கம் வராமல் இருக்கிற டிசீஸை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது நான் பற்றி பேசுகிறேன் ரெண்டாவது அதனுடைய ட்ரீட்மெண்ட் முறைகளில் இப்போதைக்கு கரண்ட் அட்வான்சஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது மூணாவது பாட்டில் முக்கியமாக இன்ட்ரெஸ்டிங்காக அல்கஹால் குடிப்பழக்கமும் தூக்கமும் என்ற சம்மந்தத்தை பற்றி பேசுகிறேன் நான் தென் நம்ம டாபிக் உள்ளே போவோம் ஃபர்ஸ்ட்டு இப்போ தூக்கம் வந்து இல்லாமல் போயிடுச்சுன்னா இன்றைக்கி ஒரு நாள் நான் தூங்கலை இன்றைக்கி நான் அடுத்த நாள் காலையில் வேலை செய்ய முடியாதா அப்படின்னு கிடையாது அப்படிலாம் ஆகாதுங்க நல்லா வேலை செய்ய முடியும் உங்களால் ஆனால் என்ன நடக்குதுன்னு நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் அந்த வேலையை செய்கிறதுக்கு உங்கள் மூளை வந்து ரெண்டு மடங்காக வந்து கஷ்டப்படுது அந்த வேலையை செய்யணும்னா அப்போ ரெண்டு மடியமாக எஃபர்ட் எடுத்து எஃபர்ட் எடுத்து வேலை செய்யும்போது ஷார்ட் டியூரேஷனில் ஓகே நல்லா இருக்கோம் இப்போ ரெண்டு நாள் ஒரு நாள் ஆகுது அப்படின்னா நல்லா பண்ண முடியும் பட் இப்போ தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்குதுன்னா நம்ம மூளை வந்து இப்போ பிரேக்ஸ் டவுன் முக்கியமாக நம்ம என்ன பாதிப்பாகும்னா நம்ம மூலியில ஃப்ரண்டல் லோப் தான் பிரண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் திரைன் வந்து பாதிப்பாகனா அதான் வந்து ஜஜ்மெண்ட் பண்றது முடிவு பண்ணுறது டிசிஷன் எடுக்கிறதுக்குலாம் முக்கியமான ஒரு பார்ட் அந்த பார்ட்டு வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால நமக்கு இந்த பாதிப்பு ஏற்படும் இன்னொரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் தூங்க தூங்குற ஹியூமன்ஸ் மனுஷங்களில் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எப்படி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஃப்ராக்மெண்டட் ஸ்லீப் இந்த ஃப்ராக்மென்ட் ஸ்லீப்பும் ஸ்லீப் டிப்ரவேஷன் கம்பேர் பண்றாங்க அப்படி சொல்றதுக்கு நீங்களேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இருபது நிமிஷம் எழுப்பி எழுப்பி விடுறது அப்புறம் எட்டு மணி நேரத்துக்கு அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண போகணும் கிட்டத்தட்ட அவங்க நாலு மாதிரி தான் தூங்குறாங்க இது வரும் இன்னும் ஒன்று ஸ்லீப் அதாவது தூக்கம் வந்து கம்மியாக தூங்குறவங்கள கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க இது ரெண்டுத்திலையும் பார்க்கக்குள்ள ரெண்டு பேருக்குமே அடுத்த நாள் இரிட்டபுளாக இருக்கிறாங்க சோகமாக இருக்கிறாங்க இது எல்லாமே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது ஆனால் அந்த ஃப்ராக்மெண்டட் இன்டர்மினாக இன்டர்மீடியண்ட்டாக டிஸ்டர்ப் ஆகி டிஸ்டர்ப் ஆகி டிஸ்டர்பாகி தூக்குறவங்களை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்க தெரியல ஹாப்பினஸே வந்து இருக்கிறதுக்கான ஹாப்பினஸா நம்ம இருக்கணும் அப்படின்றதே வந்து விட்டுறாங்க அப்படின்றது தான் வித்தியாசம் முக்கியமான வித்தியாசம் பார்த்துருக்காங்க அது இல்லாமல் இன்னொன்று அணுக்கள் வந்து நம்ம இதில் இன்ஃப்ளமேஷன் கெமிக்கல்ஸை வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ணதுங்க இந்த டிப்ரெஷ் தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது அணுக்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ளமேஷன்றதை பற்றி புரியலன்னா இன்ஃப்ளமேஷனை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன் முக்கியமாக பாருங்கள் ரொம்ப முக்கியமான டாபிக் அது அந்த வீடியோஸை நீங்கள் பாத்தீங்கன்னா நல்லா புரியும் அப்புறம் ஆகுதுன்னா நம்ம மசில் மசிலுடைய பல்க் இது ஒரு முக்கிய மசில் மாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் ஏஜிங் ஆகிறதுல அதை நான் அப்புறமேட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன் மசில் மாஸ் மசில் இவ்வளோ பிரஷ் இருக்குதுன்னா அடல்ட் லைஃப்பில் அப்படியே மெலீஸாக போயிட்டே இருக்கும் மசில் மாஸ் மசில் மாஸ் கம்மியாகுது தூக்கம் கம்மியாக தூங்குறவங்களில் அப்படின்றது நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இப்போ எலிகளில் பண்ணியிருக்கிறாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்ட்ரெஸ்டான எக்ஸ்பெரிமெண்ட் இது இதில் எலிகளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போது தூக்கம் இல்லாத எலிகளில் என்னென்ன வருதுன்னு பார்க்கணும் பார்க்கக்குள்ள தூக்கம் இல்லாத எலிகள்ன்றதோட தூக்கம் கம்மியாக இருக்கிற எலிகளில் பார்க்கக்குள்ள ஃபேட்டு ரொம்ப ஒபீஸாகவும் குண்டாக இருக்குது அந்த எலிகள் இன்னொன்று வந்து ஃபேட்டு தான் அதிகமாகுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது உள்ள மசில்ஸ் வந்து கம்மியாக போயிடுது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தூக்கம் அண்ட் மெமரி வந்து ரொம்ப கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்டு இது வந்து இப்போ ஆராய்ச்சியில் அல்ஜிமஸ்ன்னு ஒரு டிசீஸ் அல்ஜிமஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க ஏன்னா வயசாகும் போது ஈவன் சொந்தக்காரங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறக்க ஆரம்பிப்பாங்க எல்லாமே மறந்துடுவாங்க இங்கே மட்டும் முதல் கொண்டு மறந்துடுவாங்க ரொம்ப ரொம்ப கடஃபான டிசீஸ் அது ஃபேமிலிக்கு குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டிசீஸ் அது அந்த டிசீஸ்க்கும் இந்த தூக்கம் இன்மைக்கும் இன்னும் சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு டைரெக்டா நம்ம ரிலேட் பண்ணலை பட் ஒரு ஒரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும் தூக்கம் இன்மை அப்படின்றதோ கண்டுபிடிச்சிருக்கு அது ஒரு ரிலேட் பண்ணி இருக்கிற பண்ணிட்டு வராங்க அடுத்தது இது முக்கியமாக எல்லாமே வந்து ஓகே நம்மளுடைய வெல்னஸ் நம்ம நல்லா இருக்கணும்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா தூக்கம் கண்டிப்பாக இருக்கணுன்றது வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஷூ இப்போ நம்ம அடுத்த ஸ்டே பாட்டுக்கு போவோம் இப்போ வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது தூக்கம்ன்றது வந்து நீங்கள் இப்படி எடுத்துங்க ஒரு நான் சொல்றதை எப்படியே ஃபாலோ பண்ணுங்கள்லாம் நீங்கள் ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்மில் நீங்கள் உட்காண்டிருக்கிறீங்க ரயில் வந்து வந்து போகுது அந்த ஒரு ஒரு ரயில் வர்றதும் ஒரு தூக்கம் வரதுக்கான ஒரு ஃபேஸ் ஃபேஸாக வச்சுக்கோங்க தூக்கம் வர்றதுக்கு ஒரு ஒரு அந்த ஃபஸ்ட் ரயில ஏறி நீ ஜம்ப் ஆகி உள்ளே போயிட்டிங்கன்னா தூக்கம் ஃபுல் நல்லா கம்ப்ளீட்டாக தூக்கம் தான் சரி அதை மிஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு வேப் இன்னொரு சைக்கிள் மாதிரி வரும் அதில் இன்னொரு வேவ் வரும்போது அது நம்ம பிடிச்சிக்கணும் அந்த சைக்கிளில் அந்த ட்ரெயினை ஸோ இப்போ இது இப்படி தான் ஒரு ஒரு தூக்கத்தை வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கணும் ஸோ அப்போது இப்போ ஃபஸ்ட் ட்ரெயினில் ஏறுறதுக்கு முதல் ட்ரெயினே ஏறணும்னா நம்ம நம்ம பக்குவப்படுத்திக்கணும் நம்ம நம்ம படுக்கக்கூடிய இடத்த வந்து நல்லா அமைதியாகவும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கணும் ரெண்டாவது இந்த லைட்டு வெளிச்சம் வந்து அதிகமாக உள்ளாத இல்லாத இடமா பார்த்துக்கணும் ஏன்னா கண்ணுக்கு பின்னாடி எப்படி நேராக போனீங்கன்னா ஒரு பகுதி இருக்குது அது பேர் ஹைப்போதலமஸ் ஹைப்போதலபதி தான் ஒரு பெரிய கிளாக் ஒரு மாஸ்டர் கிளாக் நம்ம உடம்புக்கு எல்லாத்தையும் சுவிச் ஆஃப் பண்றது சுவிட்ச் ஆன் பண்றது அதனுடைய வேலை தான் அதில் வந்து இந்த வேர்டு மட்டும் தெரிஞ்சுங்க சூப்ரா கேஸ்மெட்டிக் நியூக்ளியே அப்படின்ற செல்ஸ் ஒரு இருக்குது அந்த செல்ஸ் வந்து லைட் பட்டுச்சுன்னா உடனே ஆக்டிவேட் ஆகிடும் இந்த அந்த ஆனா அந்த செல்ஸ் வந்து தான் முக்கியமாக மெலட்டோனின் மெலட்டோனின் இருக்கு நம்ம வச்சுங்க மெலட்டோனின் முக்கியமான எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் மெலட்டோனின் இப்போ மெலட்டோனின் வந்து சுரக்கிறது தான் வந்து நம்ம நார்மலான உடம்பு தூக்கத்துக்கும் நம்மளுடைய உடம்பு ஃபிசியாலஜிக்கலாக ஃபங்க்ஷனாகும் ஃபிசியாலஜிக்கலாக நம்ம உடம்பு நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறது இயற்கையாக நம்ம நேச்சுரலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு முக்கியமான முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இது வந்து மெலட்டோனின் அந்த இடத்துல அந்த இடத்துலேருந்து தான் சுரக்கணும் அது நம்ம அது அந்த சூப்ரா காயாஸ்மெட்டிக் தான் சுரக்குதுங்க ஸோ அந்த லைட்டு கம்மியாக இருக்கணும் மூணாவது ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இல்லை படுக்கும் படுக்கும் போது நம்பர்ஸ் இப்போ நூறுலேருந்து ஒன்று வரைக்கும் மெதுவாக எண்ணிட்டு போங்க இல்லை ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணி இந்த மூணு ஆஸ்பெக்ட்ஸு ஒன்றே அமைதியான சூழ்நிலை வேணும் லைட்டு வெளிச்சிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி டிவி பார்த்துக்கிட்டே போய் படுக்கிறது இல்லை வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு போய் படுக்கிறது இல்லை மொபைலே பார்த்துக்கிட்டு ஏதாவது சீரியல் பார்த்துட்டு இருக்கலாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க குறைஞ்சம் ஒரு ஒரு நேரத்துக்கு முன்னாடியாவது மூணாவது நம்ம சொன்ன மாதிரி இந்த இந்த மூணாவது வந்து அம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அண்ட் நம்பர்ஸ்லாம் கவுண்ட் பண்ணுறது வந்து நீங்கள் பண்ணலாம் நம்பர்ஸ் டிசைனிங் இருந்து நூறுலேருந்து தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றி எட்டுன்னு அப்படினு எல்லாம் ஆயிரத்துலேருந்து கவுண்ட் பண்ணினே வரலாம் போட்டுப்பேன் அதே மாதிரி மெட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா அடுத்தது லாஸ்ட் பார்ட்டுக்கு வரும் ட்ரீட்மெண்ட் பார்ட்டில் எப்போ அல்கஹால் அல்கஹால் இருக்கிறதுனால நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் சரி இப்போது குடிப்பழக்கம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா தூங்குறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா கிடையாது எப்படின்னா அவங்க இப்போ ஒரு போதையில் தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் தூங்கும் போது டீப்பான தூக்கம் வரும்போது அவங்களுக்கு ரெம் ஸ்லீப்பு ஆர்இஎம் ஸ்லீப்ன்றது வந்து ட்ரீம் ஸ்லீப் அதாவது கிரியேட்டிவ் மூளை எவ்வளோ எவ்வளோ கிரியேட்டிவாக வேலை செய்யணுமோ அந்த மூளை சொல்கிறேன் அந்த மூளை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதில்லை ஃபுல்லாகவே அப்போது நடுவில் வந்து அவங்க ஒரு ரொம்ப இன்டென்ஸான கண்ணாமலான ட்ரீம்ஸ் அதிகமாக வர்றதுனால அவங்க ஸ்லீப் வெளில வெளியில் வந்துடுவாங்க அதனால் தூக்கத்துக்கு முக்கியமாக ட்ரிங்க்ஸ் பழக்கம் ட்ரிங்க்ஸ் பண்ணாதான் தூக்கம் வருது அப்படின்றதுலாம் வந்து குப்பையில் போடு குப்பையில் போடுங்க ட்ரிங்க்ஸ் வேறு தூக்கம் வேறு தூக்க வரணும்னா இயற்கையாக தூக்க வர மெத்தட்ஸ் தான் நான் சொன்ன ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸு அதை ஃபாலோ பண்ணுங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை விட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணாதான் தூக்க வரன்றது சைக்கிளில் மாட்டிக்காதிங்க அப்புறம் லிவர் ப்ராப்ளம் போதும் அந்த ப்ராப்ளம் போதும் எல்லா ப்ராப்ளம்ஸும் போய் சீக்கிரமாதிரி ஆயிடும் ஸோ ட்ரிங்க்ஸ் கண்டிப்பாக வந்து தூக்கத்துக்கான ஒரு சொல்யூஷன் கிடையாதுங்க அடுத்தது மெத்தட்ஸில் ரெண்டு விதமான மெத்தட்ஸ் இருக்குது ஒன்று தூக்க மாத்திரை இப்போ எடுக்கிறது இன்னொன்று டாக்டர்ஸ் பரிந்துரைப்பாங்க தூக்க மாத்திரை எடுக்கிறது தென் இன்னொன்று பிஹேவியரல் தெரப்பி தூக்கு மாத்திரை வந்து என்ன ப்ராப்ளம்ஸ்னால் நீங்கள் இப்போ தூக்க மாத்திரை எடுத்துக்கிறவங்களுக்கு இப்போது கெயிட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது அதாவது பேலன்ஸுன்றது நம்ம நம்ம கீழே விடற மாதிரி போகும்போது நம்மளா வந்து நம்ம தற்கப்போ பிடிச்சிக்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் பேலன்ஸு அந்த பேலன்ஸை லூஸ் பண்ணிடுவோம் நம்ம அது அதனால் ஹிப் ஃப்ராக்சர்ஸு ஃப்ராக்சர்ஸ் வர்றதுக்கு காமனாக இருக்குங்க இன்னொன்று ஒரு நார்மலான காக்னிஷன் சொல்லுவோம் அந்த காக்னேட்டிவ் திங்கிங்னு சொல்லுவோம் அதுவே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் இதில் இது அது இன்னொரு மெத்தட் வந்து இந்த சைக்காலஜி சைக்காலஜியில் பண்ணுறது வந்து அது மூலியமாக தூக்கம் வர வச்சிக்கிறது ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு ஈக்குவலான இது ரெண்டுமே வந்து தூக்கம் வைக்கிறதுக்கு ஈக்குவலான மெத்தட்ஸு எதுவானாலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் எது நமக்கு நல்லா இருக்குதுன்ற பார்த்து டாக்டர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு மாதிரி நான் சொல்கிற மாதிரி இது எப்போதுமே இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸஸ் தான் இந்த வீடியோஸ் இதை வந்து நம்ம ஒரு டாக்டர்ஸ் பைபாஸ் பண்ணுறதோ இல்லை டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் எதுவுமே ஃபாலோ பண்ணாதீங்க ஓகேங்களா அடுத்தது ஓகே இந்த லாஸ்டாக வரும் லாஸ்ட்டாக என்னன்னா நல்ல ஞாபகம் வச்சுங்க இவ்வளோ வருஷமாக இவ்வளோ காலமாக வந்து மனுஷன் வந்து காலையில எழுந்திரிச்ச உடனே எக்ஸசைஸ் பண்ணணும் காலையில உடனே எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உடம்பு நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு யோசித்து யோசிச்சி வந்த உள்ள காலம் ஒன்று இன்னி வர காலம் வந்து ரெண்டு விஷயங்க ஒன்று உடம்பு இன்னொன்று பிரெயின் எக்ஸசைஸ் பண்ணணும் நல்லா தூங்கணும் ரெண்டுமே வந்து கைகோத்துன்னு போகும் அதனால தான் நான் இந்த மூணு சீரிஸாக போட்டேங்க ஏன்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து கடைசியாக முடிகிற ப்ராடென்ஸு நல்லா தூங்கணும் தூக்கணும் அப்படின்றது தான் முடியுது டாக்டர்ஸாக இருந்துட்டு நம்ம சொல்லிடலாம் நல்லா தூங்குங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மூணு வீடியோஸ் ஏன் நான் போட்டேன்னா இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியணும் தூக்கத்தினுடைய இம்பார்ட்டன்ஸு ஸோ உடற்பயிற்சி நல்ல தூக்கம் ரெண்டுமே வந்து கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் பிரெயின் பாடி ரெண்டுமே வந்து முக்கியமான விஷயம் கம் டு த எண்ட் ஆஃப் த செஷன் நீங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் கொஷின்ஸ் எழுதுங்க வீடியோஸ் அடுத்த அடுத்து அந்த கொஷின்ஸ் ஏற்றுக்க ஏற்ற மாதிரியும் போடுவோம் ஸோ தட் உங்களுக்கும் பல பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது அடுத்த நான் நாளைக்கு வந்து நம்ம வந்து இந்த ரிமட்டயர் ஆர்த்தரிட்டிஸ் பற்றி நசீம்னு சொல்லிட்டு ஒரு நேர் கேட்டிருந்தாரு ரிமட்டயர் ஆர்த்தரிட்டிஸ் படி நாளைக்கு நம்ம அந்த ரிமட்டயர் ஆர்த்தரிட்டிஸை பற்றி வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேங்க நான் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு இந்த இந்த டாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை எடுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பகிர்ந்துக்குங்க நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணி நல்ல விஷயமா பி ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி ஹாவ் எ ஹ ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப் நாளைக்கு பார்ப்போங்க பாய் பாய்